ஹலோ வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே, நீங்க கேட்டுட்டு இருப்பது வேஸ்ட் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு, எல்லாரும் ஜாலி சந்தோஷமா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண எப்பங்க நினைக்கிறேன். பாவம், இன்னைக்கு எல்லாரும் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படிதாங்க, வீக்கெண்ட்ல நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட்டு வீட்டுல என்ஜாய் பண்ணி ஆஃபீஸ் போகணும்னு நினைச்சாலும் அப்பாப்பா தலை பயங்கரமா சுத்தம். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம், அதேமாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வழக்கம் போல மொக்க காமெடி ஜோக்ஸ் எல்லாம் போட்டு உங்களை கொஞ்சமா சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன். நீங்க அதுக்கிட்ட சிரிச்சுட்டே ஜாலி ஆஃபீஸ்ல வேலை பாருங்க, ஜாலி இந்த மண்டே என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நடு நடுவில் என்ன மொக்க காமெடியை மட்டும் கேட்காம உங்களுக்கு நடு நடுவில் சூப்பர் சாங்ஸை போட போறேன். ஸோ நீங்க அதெல்லாம் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ மூணு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு பாத்தீங்க தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள், நீங்க ஜோலி சந்தோஷமா கேட்டுட்டு பாத்தீங்க வெஸ்ட் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஜோதா வந்து பீஸா ஹட்டுக்கு வந்து கால் பண்ணாங்க. நம்ம பீஸா ஹட்டுக்குலாம் எதாவது கால் பண்ணுவோம், பீஸா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட், கால் பண்ணி ஹலோன்னு சொல்லியிருக்கா, உடனே அந்த பீஸா ஹட்டில் ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டுக்கான். நாங்கள் வீட்டில் ரொம்ப நேரமாக பீஸா செய்ய ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் செய்யவே முடியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு பீஸாக்காரனுக்கு. ஐயோ, நீ எல்லாம் எதுக்கியா கால் பண்ணுற, நீ எல்லாம் பீஸா சாப்பிடணும்னு யாரும் இல்லை, தயவு செஞ்சு ஃபோனை வை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டியிருக்கான். பின்ன யார் சும்மா இருப்பா பீஸா ஹட்டுக்கு கால் பண்ணி எப்படி செய்யறதுன்னு கேட்டா. வர்தாக் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது. நீங்கள் சொல்லி சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுட்டுவாங்க. நீங்கள் கேட்டுட்டு பற்றி வெஸ்ட் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மக்களே, நீங்க ஜோலியா சந்தோஷமா கேட்டுட்டு பாடி வெஸ்ட் தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு பையன் வந்து அவங்க டீச்சர் கிட்ட கேட்டாங்க, டீச்சர் டீச்சர் எதுக்கு வந்து மகாத்மா காந்திக்கு வந்து தலையில முடியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்பா, அவர் நிறைய விஷயத்த யோசிச்சு யோசிச்சுலாம் பண்ணுவார், அதனால அவருக்கு யோசிக்கும் போது நிறைய முடியெல்லாம் கொட்டிடுச்சு, அவர் மாதிரி இன்டெலிஜென்ட் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், ஓ அதனாலதான் அப்ப கேர்ள்ஸ் தான் ரொம்ப பெரிய முடியாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பொண்ணுங்களை குறை சொல்லலாம், இந்த பசங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அது சின்ன பையனாக இருக்கட்டும் இல்லை பெரிய பையனாகட்டும், யாரும் அதனால பொண்ணுங்களை குறை சொல்லியே ஆகணும், அறிவு கெட்டவனுங்க. வித்தாக் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது. நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுருவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மக்களே, நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம். என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. என்னன்னா ரெண்டு பசங்க பேசிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பையன் சொல்லியிருக்கான், மச்சான் என் கேர்ள்ஸ் செம்ம ஸ்வீட்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து அவங்ககிட்ட கேட்டால், மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா அப்படின்னு. போட்டு அந்த பையன், இல்லைடா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. என்னடா சொல்கிறோம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, நீ 18+ இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவளை 18+ கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா, 18+ ஓட்டர் ஐடி இருக்கலாம், இது இருக்கலாம், அது இருக்கலாம், ஆனால் எதுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வேணும்டா, 18+ வச்சுருக்கோங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டுனாலே தலைவலிங்க தான், அதுங்க இருக்கிறதோட இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இவனுக்கு இல்லாத காண்டுனால எப்படியெல்லாம் பேசுகிறான் பார்த்தீங்களா. வித்தர் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது. நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டால் சிச்சுருவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள், நீங்க ஜாலி சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு உங்க அப்பா கால் பண்ணாங்க. அப்பாப்பா என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எதுக்குப்பா என்ஜாய் பண்ணுறீங்க, என்ன இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரோ. அவர் வந்து ரொம்ப ஜாலியாக பெருமையாக சொல்லியிருக்காரு. உடனே அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா கேட்டிருக்காரு, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு. நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நீ எதுக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நான் என்ஜாய் பண்ணுறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, அப்பா இன்னைக்கு சண்டேப்பா, அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு ஒரே கோபமாக வந்துச்சு, நம்மளாம் வருஷத்தில் ஒன்று ஃபாதர்ஸ் டேக்கு தான் என்ஜாய் பண்ணுறேன், இவன் சண்டே சண்டே என்ஜாய் பண்ணுறானே அப்படின்னு. என்ன பசங்கனாலே அப்படித்தானே, சண்டேனாலே உங்களுக்கு என்ஜாயபிள் டே தானே, என்ன பண்ணுறதெல்லாம் மாற்றிக்கவே முடியாது. வெதர் நோடு உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வருது. நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுருவாங்க. நீங்கள் கேட்டுட்டு பார்த்தீங்க தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா.
அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள், நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் 5000 கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே உங்கள் அப்பா எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்பா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேல அப்போ உங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்ப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். உடனே அவங்க அப்பா வந்து அதை எடுத்துக்கூடா 5000 தான் இருந்தால் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பையன் வழியில் போகும்போது நினச்சிருக்கான், 5000 அப்பா கிட்ட வாங்கியிருக்கோமே, நம்ம 1000 ரூபாய் கிஃப்ட் வாங்கிட்டு 4000 ரூபாய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நன்றி வாங்கியிருக்கான். 1000 ரூபாய் கிஃப்ட் வாங்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கான். அப்பா இருந்தாங்க அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உடனே கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும், ரிசிப்டை காட்டு 5000 வாங்கிட்டு போனாலும் இல்லை எவ்வளோ கிஃப்ட் வாங்கினா எவ்வளோ வந்து சுட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்பா எப்பவுமே அப்பா தாங்க, அப்பாவுக்கு தெரியாதான் நம்ம என்ன டக்கால்ட்டி வேலைலாம் பண்ணுவோம்னு. பாவம் அந்த பையன் இருந்தாங்க அப்பா பேலன்ஸ் 4000 கொடுத்துட்டான். வித் தட் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்து நீங்கள் சொல்லி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மச்சீஸ், நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போல்லாம் வந்து பசங்களாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தேட்டர் வந்து ஃபேஸ்புக்குள்ள கூட விடவே இல்லைங்க. எந்த பொண்ணு வந்து ஃப்ரீயாக இருப்பா, எந்த பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து அவளுக்கு மெசேஜ் அனுப்புறது ப்ரப்போஸ் பண்ணுமே பல வேலைகளை பண்ணிட்டுருக்கானுங்க. பசங்களா தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஒரு பொண்ணு சிங்கிள் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அவள் கண்டிப்பாக அவளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளோட அக்கௌண்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவள் சிங்கிள்னு போட்டிருக்கா. நீங்கள் சிங்கிள்னு பார்த்து மிங்கல் ஆகலாம் நினைக்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க. தயவு செஞ்சு நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை லவ் பண்ண பாருங்க. தேவையில்லாத ஆசையும் மனசில் வளர்த்துக்காதீங்க, அப்புறமா ஆப்பு வச்சுக்காதீங்க. வித் தட் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்து நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள், நீங்கள் ஜாலி சந்தோஷமாக ரசிச்சுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஷூட் எண்டுக்கு வந்துட்டு எல்லாரும் ஜாலி சந்தோஷமாக இந்த 2 hours என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நான் போட்ட மொக்க காமெடிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். போட்ட சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு இதே ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதே டைமுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன, நான் உங்களோட காமெடிஸ் என்னோட ஷோவில் வரணும்னு நினச்சேன். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், உங்களோட காமெடி ஃபுல்லாக டைப் பண்ணி எனக்கு ஒரு இமெயில் அனுப்பும் உங்கள் பேரோட. என்னோட இமெயில் ஐடி soumya@tamilfm.com. மறக்காமல் எல்லோரும் இமெயில் அனுப்புங்க, உங்கள் பேரை சொல்லி நான் உங்களோட காமெடிஸும் சொல்ல போகிறேன். ஓகே, நான் தாட்டா பாபே சொல்ல டைம் வந்துச்சு, நான் கிளம்புறேன். இந்த யூஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். தாட்டா பாபாய் கேக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது யூஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.